வணக்கம் ரூபினி ஆசை சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம். பலாப்பழத்தில் நம்ம எப்போதும் பழமாக சாப்பிட்றோம், அதனால் நம்ம வேறு வேற மாற்றி மாற்றி எதனா செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பழம்பூரி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழம்பூரி செய்கிறதுக்கு நான் அஞ்சு பலாசொலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பலாசொலை இப்போ எப்படி பண்ணலான்னா, இதை இந்த வாட்டத்தில் அறுத்து எடுத்துக்கலாம். இதை அறுத்து இந்த கொட்டையை நீக்கி எடுத்துக்கலாம். கொட்டையை நீக்கிட்டு இந்த அளவில் ரெண்டு ரெண்டாக பழத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, டீஸ்பூனு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, அரை டீஸ்பூனு சர்க்கரை பவுடராக மிக்சரில் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இனிப்புக்காக நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தா வெளியில் வந்துடும் சர்க்கரை பிரிஞ்சு, அதனால் அரை டீஸ்பூனு போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுருக்க மாவு. மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மாவுக்காக பதத்து கரைச்சி வச்சுருக்கோங்க. இதில் இப்போது ஒன்று ஒன்றா போட்டு மாவில் முக்கி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன். இப்போ வந்து மீடியம் சிம்மில் வச்சு போடுறேன். இல்லாட்டி கலர் மாறிடும், அதனால் நம்ம மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா அழகாக சூப்பராக வந்துருக்கு. தனித்தனியாக ஒன்று ஒன்றா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பழம்பூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.